அந்தமானில் உருவாக இருக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டிற்கு பெரிய பாதிப்பு இல்லை. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசிடம் மழைநீரை சேமிக்கும் தொலைநோக்கு திட்டம் இல்லை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்காதது ஏன்? வைகோவிற்கு அண்ணாமலை கேள்வி. பாலியல் வழக்கில் கைதான சிவசங்கர் பாபா மீது ஐந்தாவதாக ஒரு போக்சோ வழக்கு பதிவு. சிபிசிஐடி அதிரடி நடவடிக்கை. ஊரடங்குக்கு பின் மாணவர்களுக்கு பள்ளி செல்வதில் ஆர்வம் குறைந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை தமிழ்நாடு அரசு குறைக்க வேண்டும். மக்கள் நீதி மையம் வேண்டுகோள். பாலியல் தொல்லையால் கோவை மாணவி தற்கொலை. பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் வலியுறுத்தல். கேரளாவில் பரவும் நோரோ வைரஸ். மிக வேகமாக பரவக்கூடிய நோரோ வைரஸ் வாந்தி பேதி ஏற்படுத்தும் என சுகாதாரத்துறை தகவல். ஒருநாள் அணி கேப்டன் பொறுப்பிலிருந்து விராட் கோலி விலகலாம். ரவிசாஸ்திரி தகவல். கடும் கட்டுப்பாடுகளையும் மீறி தினசரி 40,000 தாண்டும் கொரோனா பாதிப்பு. நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்த ரஷ்யா முடிவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com